ஸ்ரீபெரும்புதூர் ஹுண்டாய் நிறுவனத்தின் ஒரு கோடியாவது காரை அறிமுகம் செய்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சர்வதேச முதலீடுகளை தமிழகம் கொண்டு வருவதற்கான திட்டங்களை வகுத்துள்ளதாக அறிவிப்பு. திருவாரூர் அருகே ஓஎன்ஜிசி எண்ணெய் குழாயில் உடைப்பு. சேதமடைந்த விளைநிலத்தின் மண் புதிதாக மாற்றித் தரப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவு. 6 வாரங்களில் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கவும் உச்சநீதிமன்றம் ஆணை. தட்டுப்பாடு காரணமாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் தடுப்பூசி மையங்கள் மூடல். மதுரையில் அதிகாலை முதலே காத்திருந்தும் தடுப்பூசி கிடைக்காததால் பொதுமக்கள் சாலை மறியல். சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். 1.5 கோடி தொண்டர்களில் யாரோ சிலரிடம் பேசி வருவதாக விமர்சனம். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு புதிய டிஜிபியாக பதவியேற்றார் சைலேந்திர பாபு. பொறுப்புகளை ஒப்படைத்த திரிபாதிக்கு காவலர்கள் வழி அனுப்பி வைத்தனர். மதுரையில் 1 வயது குழந்தை கொரோனாவால் இறந்ததாக போலி ஆவணம் தயாரித்து மோசடி. குழந்தையை விற்றுவிட்டு ஆதரவற்ற இல்லம் நிர்வாகி நாடகம் ஆடுகிறாரா என விசாரணை. பாலியல் புகாரில் கைதான சிவசங்கர் பாபாவின் இமெயில் கணக்கை முடக்கியது சிபிசிஐடி. பள்ளி மாணவிகளிடம் ஆபாசமாக சாட் செய்த ஆதாரங்கள் சிக்கியதால் நடவடிக்கை. கேல் ரத்னா விருதை கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு வழங்க பரிந்துரை. மிதாலிராஜ் பெயரையும் பரிந்துரை செய்தது பிசிசிஐ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.